இன்றைக்கி நம்ம பெப்பர் காளான் கிரே வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு புளிக்கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சது 4 கிராம் போட்டுக்கலாம். 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதே கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். 4 பெப்பர் தட்டி வச்சுருக்கிறீங்க, 10 பெப்பர் வரைக்கும் தட்டி இருப்பேன், அதே கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்து கூட 1 பெரிய வெங்காயம் நீளமாக எடுத்து வச்சுருக்கேன், அதே கூட போட்டுக்கலாம். நல்லா ஒரு பொன்னிற வரைக்கும் வதக்க வேணும். அதை வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதையும் கூட போட்டு வதக்கிறோம். அப்போ ஒரு 1/2 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் கூட போட்டு வதக்கிடலாம். தக்காளி ரொம்ப வதங்கினா 2 வதக்கு வதக்கினா போதும். 1/2 ஸ்பூன் வரைக்கும் நெய் சுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஒரு காளான் 1 பாக்கெட் இருக்குங்க, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், கழுவி எடுத்து வச்சுட்டு அதே கூட போட்டு இப்போ வதக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி பெப்பர் எல்லாரும் கூட அது மிஸ் ஆகிற வரைக்கும் வதக்கணும் கொஞ்ச நேரம். வதக்கினதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த காளான் வேகிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி போடும், அதிலே தண்ணி கொஞ்சம் விடும், அதனால் நம்ம 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கலாம். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.